ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட ராஜதந்திரம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வசூல் சாதனைக்கு அவர் போட்ட பிளானும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்போ இனிமேல் ஒரு படத்தெல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே தனக்கு என்ன ஒரு இடத்த பிடிச்சு வச்சவர் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். யார் எந்த இடத்துல வந்தாலுமே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரஜினிக்கு ஒரு சின்ன ஆசை இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் வேணா வேணான்னு சொன்னாலுமே இன்னி வரைக்கும் அவர் யாருக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ரஜினியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நிறைய படம் நடிச்சிருந்தாலுமே அவரோட படத்தில் முக்கால்வாசி ஸ்டைலை வச்சே கவர் பண்ணுவார், மற்றபடி படத்தில் எந்த விதமான கதையும் இருக்காதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருந்தாலுமே கூட அவருக்கான இப்ப இருக்கிற ஒரு ஸ்கோப் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இடையில நிறைய படங்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி அவர் என்னதான் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே 80s 90s வந்து ஒரு வருஷத்துக்கு 14 படங்கள் இந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தாலுமே இப்ப இவருக்கான பட வாய்ப்பு வந்து முற்றிலும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இல்லாம அவர் வயசாயிடுச்சு, இந்த வயசுல அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பிற நடிகர்களுக்கு வழிவிடாம தன் மட்டுமே நடிச்சுக்கிட்டு ஒரு சுயநலவாதி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாரை பத்தி நெட்டிசன்கள்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வாய மூடுற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு பேச்சு போய்கிட்டு தாங்க இருந்துச்சு. அது எந்த வகையிலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வயசாயிடுச்சு, படத்தோட பாக்ஸ் ஆபீஸும் வரல, இன்னிய வரைக்கும் அவர் ஏன் படம் நடிக்கணும், விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் இப்ப வரைக்குமே அதெல்லாம் காதல வாங்காம அவர் அவரோட ரூட்ல போய்கிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில வந்து எல்லாரோட வாயும் கண்டிப்பா மூடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்தாரு சூப்பர் ஸ்டார். அந்த நேரத்தில் தான் நெல்சன் அவர்களோட படமும் வந்து அவருக்கு கை கொடுக்காம போச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த படத்தை ஒரு தரமான படமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயர் வந்து நெல்சனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு நெல்சன் அவர்களுக்கு தாங்க தெரியும். அதுக்கு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு படத்தை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ரஜினி மாட்டதுனால அந்த டைமில் ரஜினி கிட்ட கதையை சொன்னார். ரஜினிக்கு கதை பிடிச்சி போச்சு, கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுறோன்ற இன்னைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நெல்சன் இயக்குன ஜெயிலர் படம் தாங்க. அதாவது நெல்சன் இயக்குன ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைங்க, அதாவது பெரிய அளவில் வெளியிருந்த சர்ச்சை வரலனாலுமே படத்துக்குள்ளேயே நிறைய சர்ச்சை, அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் இதை பற்றி பேசுவாரான்னு நிறைய விஷயம் ஜெயிலர் பற்றி வெளிவந்த வண்ணம் தாங்க இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே கண்டிப்பாக வந்து ஜெயிலர் படத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் வச்சது ஜெயிலர். ஆனால் ஜெயிலருக்கு கண்டிப்பாக வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸை உடைக்கிறதுக்கு இன்னொரு படம் வருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கண்டிப்பாக வந்தது என்ன படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ அப்படின்ற படத்தோட ஒரு பேச்சுவார்த்தைக்கே வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்களா ஜெயிலர் படக்குழு. சரி, ஜெயிலர் படக்குழு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சிருச்சு, கண்டிப்பா வந்து லியோ படம் உடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிச்சயமா உடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே இப்பெல்லாம் ஏன் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் கூடயும் சேர்த்து நடிக்கிறாரு, அதாவது எல்லா மொழி நடிகர்கள் கூடயும் சேர்த்து நடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது இப்ப ஜெயிலர் படத்துல வந்து அவர் சிவராஜ்குமாரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மோகன்லாலா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் கூடயும் படம் சேர்ந்து நடிச்சாரு, மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் அடிச்சு அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி அவர்கள் அடுத்ததா வந்து தலைவர் 170 அப்படின்ற படத்தை வந்து ஞானவேலி இயக்குறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த படத்துல வந்து அமிதாப் பச்சன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு. அதுக்கடுத்ததா தலைவர் 171 வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதான அதிகாரப்பூர்வமான நியூஸ் இல்லைனாலுமே கூட லோகேஷ் அவர்களோட அடுத்த படம் கண்டிப்பா தலைவர் கூட அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லதாங்கப்பட்டுகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே கண்டிப்பா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து பான் இந்தியா படமா ஆக்குறாரோ அதே மாதிரி வந்து தலைவர் 170 படமும் வந்து பான் இந்தியா படமா ஆகுதோ, அதே மாதிரி ஏன் வந்து சூப்பர் ஸ்டார் பான் இந்தியா படமா சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பான் இந்தியா படமா எடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரோட படத்தை பார்ப்பாங்க, நமக்கான படத்துக்கான வசூல் வந்து அதிகமாகும், அப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல நம்ம இன்னி வரைக்குமே கிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து எல்லாரோடுமே சேர்ந்து ஒரு பான் இந்தியா படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நம்ம ரஜினி அவர்கள். அடுத்தடுத்து இவர் என்னதான் பான் இந்தியா படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கதை ஓரளவுக்கு நல்லா இருந்தா தான் கண்டிப்பா ஓடும்ன்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால திரும்பவும் வந்து டான்ஸ் ஆடாதீங்க, இன்னும் 2-3 படம் ஹிட் கொடுத்த பிறகு நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லுங்கன்னு இன்னொரு பக்கம் இன்னொரு கும்பல் பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டாரு, இனிமே வந்து அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வெற்றியை படமா அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க, நான் உங்க காமேஷ்.